வெல்கம் டு மணிமலர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை அடுத்த மாங்காடு அப்புறம் குன்றத்தூர் முருகர் கோவில் தான் பார்க்க போகிறோம். நான் பைக்கில் தான் வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. ரொம்ப ஹைட்லாம் இல்லை, கொஞ்சம் இதுதான். நாங்கள் இங்கே போயிட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு இவ்வளோதான், நாங்கள் படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு அர்ச்சனை தட்டு மாலை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் படியேற ஆரம்பித்தாச்சு. நாங்கள் காலையில் வந்து ஒரு 7:00 கோயிலுக்கு போயிட்டோம். சண்டே டைம்ன்றதால கூட்டம் அதிகமாக இருக்கணும், காலையிலேயே போயிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே இந்த கொடி மரம் இருக்குல்ல, இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்கு நேராக தான் உள்ள முருகர் இருக்கார். நாங்கள் போகிறப்போ வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது, அதால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் சாமி தரிசிச்சுட்டு வந்தோம். இங்கே வந்து பிரசாதம் வித்துட்டு இருந்தாங்க. இதில் தான் கியூ நிற்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம காலியாக இருக்கிறதால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து கோவிலை சுற்றி வளம் வருவோம்ல, அந்த வழி தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குது. முன்ன வீட இப்போ புதுப்பிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு கோவில். பின்னாடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வர இடத்துல வழியெலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வேண்டுதல் வச்சு கோவில்லேயே வந்து சேவல் விட்டுருக்காங்க. நாங்கள் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக எந்த முருகர் கோயிலாச்சும் போயிடுவோம். இந்த மாதம் வந்து இந்த கோவிலுக்கு போனோம். இங்கே வந்து இந்த தொட்டில் கட்டுறது அரச மறந்தது. சாமி பார்த்துட்டு தான் நாங்கள் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா உள்ளெல்லாம் கருவறையில் எந்த கோயிலுமே வந்து வீடியோ எடுக்காலோ இல்லை, அதால் நாங்கள் முடிச்சுட்டு வந்து தான் வீடியோ எடுத்தோம். அவ்வளோதான், கோவில் சுற்றி வந்தாச்சு. இப்போ இது வந்து நவகிரகம் இருக்குது. கோவில் சுற்றி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பின்னாடி பக்கம் வந்து இப்போ சூப்பராக அந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போகணும், பாருங்கள் பக்கத்துக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோவிலோட பேர் எழுதப்பட்ட இடம் இது. இந்த முருகர் கோயிலுக்கு வந்து எப்படி உருவாச்சுன்னு ஐயர் ஒரு கதை சொன்னார். இது வந்து முருகர் வந்து போர் புரிஞ்சிட்டு அமைதி காக்கிறதுக்காக குன்றத்தூர் மலை மீது வந்து உட்காந்ததாக அர்த்தம். இதோட பேர் வந்து தனியே முருகன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.